பொன்ராஜ் சார் வணக்கம், நான் உங்களை வரவேற்கின்றேன். தற்போது தூத்துக்குடியிலிருந்து திரு ராஜவேல் அவர்கள் பேசினார் மக்களினுடைய குரலாக. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அரசாங்கம் தனது பணிகளிலிருந்து தவழுகிறதா, இந்தியாவினுடைய மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து எங்களுக்கு சரியாக வழிகாட்டலன்னு சொன்னதை எப்படி பார்த்துக்கிறீங்க? ஒரு அறிவியல் அறிஞராக கலாமோடு நீங்கள் பணியாற்றிய அனுபவத்திலும் இது போன்ற அனர்த்தத்தை எல்லாம் எப்படி பார்க்கின்றீர்கள் திரு பொன்ராஜ் ஐயா? தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட மக்கள் படும் துயரம் சொல்லி மாளாததாக இருக்கிறது. அவர்களது இந்த துயரத்தில் உண்மையிலேயே மிகவும் வருத்தத்துக்குரிய நிகழ்வாக இப்போ இந்த வெள் மழை நின்ற பிறகுதான் அதனுடைய தாக்கம் என்ன, அதனுடைய வீச்சு என்ன என்று நமக்கு தெரிய வருகிறது. இது உண்மையிலேயே ஒரு வருடத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்தது என்பது உண்மை. அது வந்து கிட்டத்தட்ட 90 சென்டிமீட்டருக்கு மேலே பெய்திருக்கிறது என்பது உண்மையாக இருக்கு. இப்போ ஸ்ரீ வைகுண்டத்துலேயும் சரி பல்வேறு இடங்கள்லையும் அந்த மாதிரி ஒரே நாளில் இந்த அளவுக்கு மழை பெய்திருக்கிறது. இது வந்து தாமிரபரணிலையும் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டமும் திருநெல்வேலி மாவட்டமும் கடலுக்கு நடுவே இருக்கக்கூடிய தீவுகளாக காட்சி அளிக்கிறது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்லனா துயரத்தை அந்த மாவட்ட மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ நம்ம வரும்பொழுது பார்க்கிறோம் பல்வேறு கால்நடைகள், அதாவது உயிரிழப்புகள், மனித உயிரிழப்புகள் கிட்டத்தட்ட 10 மேற்பட்ட மனித உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. கால்நடைகள், பெரும்பாலான கால்நடைகள் தங்க ஓடி பதுங்க வழி இல்லாமல் கால்நடைகள் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. பொருட்சேதம், வீடு இடிந்து விழுந்து இருக்கிறது, வீடுகள் இடிந்து விழுந்திருக்கிறது, பொருள் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் வந்து இந்த வெள்ளம் மின்சாரம் நேர்ந்தது சைடு, இது மக்களது படக்கூடிய துயரம். ஒரு சைடு அங்கே வந்து கனிமொழி, தங்கம் தென்னரசு போன்ற அமைச்சர்கள் அங்கே போய் விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. உதயநிதி வந்தால் கூடவே 4 அமைச்சர்கள் 5 அமைச்சர்கள் கூடவே செல்கிறார்கள். தனித்தனியாக போய் அந்தந்த அமைச்சர்கள் வந்து அந்தந்த பகுதிகளுக்கு தனியாக சென்று அந்த அதிகாரிகளை அழைத்து சென்று அவர்களோடு அந்த உதவிகள் மக்களை சென்றடையவும் அவர்களுக்கு தேவையான உணவு பொட்டலங்கள், தண்ணி பாட்டு, பால் இதெல்லாம் வந்து அவர்களுக்கு கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்காமல் உதயநிதி அவர்களோடு இந்த அமைச்சர்களும் சேர்ந்து ஒன்றாக சுற்றுவதால் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது என்பதை அவர்கள் முதலில் உணர வேண்டும். சரி, தனித்தனியாக அதாவது ஒரு தேர்தல் என்று வந்தால் அந்த தேர்தலிலே 30 அமைச்சர்கள் 40 அமைச்சர்கள் வார்டு வார்டாக பிரித்து கொண்டு இவர்கள் தேர்தல் பணி செய்வதும் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு மக்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இன்றைக்கு தனியாக சிக்கிய மக்கள், அதாவது வெளியே வர முடியாத நிலைமையில் அவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறார்கள் என்று அந்த அளவிற்கு இந்த வெள்ளம், இந்த வெள்ளம் வந்து எதிர்பார்க்காத வெள்ளம் தான் என்றாலும், இது அரசே எதிர்பார்க்காத வெள்ளம் தான் என்றாலும் இதற்கு தேவையான இப்ப ஹெலிகாப்டரா இருக்கட்டும் இல்ல வந்து படகுகளா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ண முடியும்? இப்ப NDRF இருக்கு, நேஷனல் டிசாஸ்டர் ரிகவரி போர்ஸ் இருக்கு, மத்திய மாநில அரசுகள் இருக்கு, இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கு, மத்திய மாநில அரசு அதிகாரிகள் மற்றும் கலெக்டர். கலெக்டருடைய குரலே கூக்குரலாகத்தான் இருந்தது, மிகவும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய குரலாக அவர் அந்த நேரத்திலே அதையாவது சொல்லி மக்களை விழிப்போடு இருக்க வைத்தார். அதனால் பல்வேறு உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கலாம் என்பது கூட ஒரு வகையில் நிச்சயம்தான். இருந்தாலும் இந்த நிலைமைக்கு நம்ம தயார்படுத்திருக்கோமா என்பதால் இல்லை. என்ன இப்படிப்பட்ட சொல்லுங்க பொன்ராஜ் சார், ஒரு சின்ன கேள்வி. அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள், முதல்வர் போன்றவர்கள் தனது பொறுப்பிலிருந்து தவறுவது ஒரு உகாரத்தை நான் கேட்டாகணும் ஒரு அறிவியல் அறிஞராக. லண்டன் BBC தனது செய்தியில் இது குறித்து ஒரு விளக்கத்தை வெளியிட்டிருந்தாங்க. மனோ தங்கராஜ் போன்றவர்கள் தமிழ்நாட்டு தலைமைச் செயலாளர் சரியாக இந்தியாவினுடைய வானிலை திணைக்களம் எங்களுக்கு சரி அறிக்கை தரவில்லை என்று சொன்னது. BBCயினுடைய அறிக்கையில் ECMWO 100 சென்டிமீட்டர் ECMWF 100 சென்டிமீட்டர் மழை பெய்யும் என்றும், அது மட்டும் இல்லாமல் குளோபல் ஃபோகாஸ் சிஸ்டம் 40-50 சென்டிமீட்டர் மழை பெய்யும் பொழியும் என்றும் சுட்டி காட்டியிருந்ததை இந்த அரசு தவற மறுத்து இது போன்று அனர்த்தம் வருகின்ற போது எங்களுக்கு இது சரியாக வழங்கவில்லை என்று சொல்கிறது நீங்கள் பார்க்கிறீர்களா? அதான் இதனுடைய அலர்ட்டை வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இவர்கள் எடுக்கவில்லை என்றுதான் கருதுகிறேன்.
ஏன்னா 50 சென்டிமீட்டர் மழை என்பதே வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி தாங்க முடியாத மழை தான். தாமிரபரணி ஆறு இருந்தா 50 சென்டிமீட்டர் மழையை தாங்க முடியாது. ஒரு சில இடங்கள்ல 100 சென்டிமீட்டர் மழை பெய்யும் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் அலர்ட் பண்ணியிருக்கணும். மக்களை அலர்ட் பண்ணி அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பான இடங்கள்ல அவங்களை தங்க வைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்கூட்டி எடுத்திருக்கலாம். இது வந்து நம்ம நான் 2015 வெள்ளத்திலிருந்து நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு வரேன், இது வரைக்கும் எந்த அரசும் செய்யவில்லை. அதாவது என்னைக்கு வந்து இந்த கிளவுட் பஸ்ட் இந்த கிளைமேட் சேஞ்சினால் ஏற்படக்கூடிய இந்த கிளவுட் பஸ்ட் மேகமடிக்க வேண்டும் முன்கூட்டி. கிளவுட் பஸ்ட் அதாவது மேகமடிப்பு இல்லை என்று சொல்கிறார்கள், நீங்க சொல்லுங்க. கிளவுட் பஸ்ட் இல்ல, நீங்க கிளவுட் பஸ்டா இருந்ததுனா நீங்க கிளவுட் பஸ்ட்னா டக்குன்னு வந்து வரணும்னு அவசியம் கிடையாது. அதாவது இன்னைக்கு கீழடுக்கு சுழற்சி வளிமண்டல சுழற்சி ஏற்பட்டு அதன் காரணமாக அந்த பக்கத்து கடற்கரையோரம் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இந்த மாதிரியான மழை பொழிவு அதிகமாக வருவது கிளைமேட் சேஞ்சில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ். நம்ம எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கோம், எல்னினோ சூப்பர் எல்னினோ எஃபெக்ட் அப்படின்னா அது எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் தான் கொடுக்கும் என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்படி எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட் கொடுக்கும் அப்படின்னா இதுக்கெல்லாம் நம்ம பிற்பாடாக தான் இருக்கணும். இந்த சூப்பர் எல்னினோ எஃபெக்டை நம்ம இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து நேஷனல் நம்ம அமைச்சர்களாக இருக்கட்டும், இல்லை அதிக அரசாக இருக்கட்டும், தமிழக அரசாக இருக்கட்டும், இதில் வந்து ஜாக்கிரதையாகத்தான் அவர்கள் செயல்பட வேண்டும். இதை வந்து பிரிடிக்ட் பண்ணுறதுக்கு, இப்படிப்பட்ட பிரிடிக்ட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு 2015 நான் சொல்லியிருக்கேன் வந்து போலாரிமெட்ரிக் ரேடார் என்ற சிஸ்டம் வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் நிறுவப்பட்டால் மட்டுமே இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸை இந்த மாதிரி கிளவுட் பஸ்டை வந்து நம்ம வந்து அறிந்து முன்கூட்டியே கண்டறிந்து இதை வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியும், அலர்ட் பண்ண முடியும், அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை அரசு எடுக்க முடியும். மக்களுக்கு வந்து மழை வரும், அது வந்து அப்படியே அந்த அரபிக்கடல்ல அந்த மழை வரும் தான் இருந்தது. அப்ப நீங்க வந்து இல்ல உள்ளுக்க வந்து windy.com போய் நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து நிலப்பகுதியில இவ்வளவு தூரம் மழை பெய்யும்னு தெரியாது. அப்ப இதனுடைய தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கத்துல அதிகமான கிளவுடி கண்டிஷன்ஸ் இருந்தாலும் இந்த கிளவுடி கண்டிஷன்ஸ் இவ்வளவு தூரத்துக்கு மழை பெய்யும் என்பதை எப்படி கண்டுணர்வீங்க? அப்ப நீங்க வந்து 20 சென்டிமீட்டருக்கு மேல பெய்தாலே இது வந்து மிக அதிகமான மழை பொழிவு இருக்கும் என்றுதான் சொல்கிறார்களே தவிர இவர்கள் இதை கண்டுபிடிப்பது எவ்வாறு? 20 முப்பது போவோமா, 30 போவோமா, 50 100 போவோமா, எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்ப நீங்க கிட்டத்தட்ட டெக்னாலஜி இருக்கு, அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தணும்ல, இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வரணும்ல. அப்ப கொண்டு வந்தா தானே நீங்க வந்து மக்களுக்கு நீங்க எச்சரிக்கை பண்ண முடியும், மக்களை பாதுகாப்பான இடத்துல தங்க முடியும், 2-3 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை மக்களை கொண்டு அவங்களை உண்டு அவங்க வாங்கணும், இல்ல கவர்மெண்ட் கொடுக்கணும், இல்ல வந்து மேடான பகுதிகளுக்கு அவர்களை இழத்தி செல்ல வேண்டும். இப்படி எல்லாம் செய்வதற்கு டெக்னாலஜி வந்து உங்களை அலர்ட் பண்ணுது. நீங்க உங்கள்ட்ட டெக்னாலஜி இல்ல, நீங்க ரெண்டு இன்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு அலர்ட் பண்ணிருக்காங்களே, அதே இந்த அரசு வந்து அலட்சியமா இருக்குன்னா அதுக்கு யார் காரணமா? அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி பாதிப்பு கண்டிப்பா பேசுவோம். பொன்ராஜ் சார் சொல்லுங்க, ஒரு அரசாங்கம் அலர்ட்டாக இருக்க மக்கள் ஏற்க வேண்டிய நிலை வந்து உண்மையிலேயே வருத்தத்துக்குரியது. அவர்களது இந்த நிலை வாழ்வாதாரத்தை இழக்க வேண்டிய நிலை. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுமே இன்னைக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துல பால்பட்டு போய் தான் நிக்குது. அது அவர்கள் சர்டிபிகேட்டை இழந்திருக்கலாம், பொருளை இழந்திருக்கலாம், அவர்களது முக்கியமான உடைமைகளை இழந்திருக்கலாம், புத்தகங்கள் போய்விட்டது, எல்லாமே போய் தான் நிக்குது. அதை இதுல இருந்து மீள்வதற்கு 2-3 நாட்கள் ஒரு வாரத்துக்கு மேல கூட ஆகலாம். சில பேருக்கு வீட்டெல்லாம் இடிந்து விழுந்திருக்கிறது. நீங்க சொன்னக்கூடிய இந்த மக்களுடைய அனர்த்தத்தை குறித்து நம்ம 2வது அமர்வுல நான் உங்கள்கிட்ட சில கேள்விகளை வைக்கிறேன், இணைப்புல இருங்க. நீண்டகால திட்டம் என்ன இருக்குங்கிறது ஷார்ட்டா உங்களுடைய 2வது கருத்துல நான் அறியிருக்கேன். ஒரு அரசாங்கம் தனது செயல்பாட்டில இருந்து தவறி இருக்கிறது, சென்னையும் இதே போன்ற துயரங்கள், மக்களுடைய கொதிப்பு. சரி, சென்னையிலிருந்து 650 கிலோமீட்டர் திருநெல்வேலி தூத்துக்குடியிலும் இதே பிரச்சனை. அப்படி என்றால் அரசாங்கம் செயலற்ற நிலையில் ஒரு பேரலைஸ்டு யூனிட்டா, அதாவது முடங்காக, அதாவது நடக்க முடியாத முட அரசாங்கமாக இருக்கிறதா, என்ன செய்யலாங்கிறத உங்களோட கருத்தை சுருக்கமாக வைங்க. எனக்கு என்னதுங்க, ஒன்று நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், அதாவது 100 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா எந்த அரசாங்கமாக இருந்தாலும் செயலிழந்து போயிடும், அது ஒன்று.
ரெண்டாவது, இந்த முன்னேற்பாடு நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தேவையான டெக்னாலஜியும் அதுக்கான கனெக்டிவிட்டி கனெக்டா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இப்போ யாரெல்லாம் இந்த பேரிடர் காலத்தில் செயல்படப்படக்கூடிய துறைகள் அனைத்தையுமே ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைச்சர் வந்து இங்கு வந்து இப்போ இல்லை என்பதுதான் இந்த நம்ம கண்ணார தெரிகிறது. இது ரெண்டாவது. மூன்றாவது என்ன அப்படின்னா வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலை வந்து சென்னையில் மட்டும் கிடையாது, இது எல்லா மாவட்டத்திலையும் செய்ய வேண்டிய வேலை. கடலோர குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் எந்த ஆறுகள் வந்து கடலோர இப்போ தாமிரபரணியெலாம் ரொம்ப பக்கத்தில் உருவாகி பக்கத்திலே கடலில் கலக்குது. அப்போ இந்த மாதிரி மாவட்டங்களில் வந்து தானாக ஏற்படுத்தப்பட்ட கடல் நீர்நிலைகள் இன்றைக்கு ஆக்கிரமிக்கப்பட்டு கடல் அதாவது ஆற்றங்கரைகள் வந்து இன்னும் ஆக்கிரமிப்பில் இருக்கு. அப்போ இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி இந்த அதுக்கு தேவையான தூர் வாடுறது, ட்ரெட்ஜிங் பண்ணுறது, கேனலைஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஒவ்வொரு நீர்நிலைகளையும் பண்ண வேண்டிய முக்கிய தேவை இருக்கிறது. அதுக்கடுத்து இந்த கடலோர மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்கள்லையுமே இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இந்த மாதிரியான கிளைமேட் சேஞ்சினால் ஏற்படக்கூடிய எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட் நடப்பதற்கு இனிமேல் ரேரெல்லாம் கிடையாது, இனிமேல் ரெகுலராக நடக்க போகுது. அப்போ இப்படிப்பட்ட நடக்க போகிற நேரத்தில் இந்த தண்ணி ஏற்படக்கூடிய அதனால் ஏற்படக்கூடிய வெள்ளங்களை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு டைவர்ஷன் பண்ணக்கூடிய கெனால்ஸை உருவாக்கணும். அப்போ அந்த கெனால்ஸ் எப்படிப்பட்ட கெனாலாக இருக்கணும்னா காண்டூர் கெனாலாக உருவாக்கணும். அப்போ அந்த கெனால் உருவாக்கப்பட்டு அந்த காண்டூர் கெனாலில் வந்து ரீசார்ஜ் போர்வெல் உருவாக்கப்பட வேண்டும். எங்கெல்லாம் வந்து அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய அனைத்து வார்டுகளில் இருக்கக்கூடிய இப்போ திருநெல்வேலியாக இருக்கட்டும், பல்வேறு கிராம ஊராட்சியாக இருக்கட்டும், எல்லா கால்வாய்கள்லையும் எல்லா மழைநீர் கால்வாய்கள்லையும் காற்றாற்று வெள்ளத்தை சுமந்து செல்லக்கூடிய கால்வாய்கள்லையும் ஆறுகள்லையும் இந்த ரீசார்ஜ் போர்வெல் உருவாக்கப்பட்டால்தான் இந்த தண்ணீரை வெள்ள நீரை வந்து நம்ம நிலத்தடி நீருக்குள் சேமிக்க முடியும். நீங்க எவ்வளவு தண்ணினாலும் நிலத்தடி நீர்ல சேமிக்கலாம், ஆனா அதுக்குரிய 20 அடி ஆழத்திற்கு கீழே நீங்க வந்து அந்த ரீசார்ஜ் போர்வெல்ஸை இன்ஜெக்ஷன் போர்வெல்ஸை நீங்க உருவாக்குனாதான் இந்த தண்ணியெல்லாம் வந்து நம்ம டக்குன்னு கடலுக்கு போறது இந்த மாதிரியான வெள்ளத்தை ஏற்படுத்துவதையெல்லாம் தாண்டி அது முடிந்த அளவுக்கு நம்மளால சேமிக்க முடியும். சேமிச்ச பிறகு மீதம் இருக்கக்கூடிய வெள்ளத்தை நான் ஒண்ணும் செய்ய முடியாது, அது கடலுக்கு தான் போகும். அதனால் ஏற்படக்கூடிய வெள்ள பாதிப்புகளை நம்ம தாங்கித்தான் ஆகணும். ஆனால் ஸ்டோம் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம் எங்கேயுமே உருப்படி கிடையாது. இவர்கள் கட்டக்கூடிய தமிழகம் முழுக்க கட்டக்கூடிய இந்த பானா வடிவில் கட்டி பழகைய போயிது சென்ட்ரிங் போட்டு அடைச்சி வச்சிருக்க எந்த ஸ்டோம் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டமும் உருப்படி கிடையாது, எதுவுமே கனெக்ட் இல்லை. எந்த ஸ்டோம் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டமும் ப்ராப்பரா வந்து ஒரு வாட்டர் பாடியில போய் கலக்கவில்லை. இந்த ஸ்டோம் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டத்துல பானப்பட போட்டு சென்ட்ரிங் போட்டாச்சு அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் வந்து மேல வரக்கூடிய தண்ணி எப்படி கீழே போகும், கண்டிப்பா மண் எப்படி போகும், நிலத்தடி நீர் எப்படி போகும்? அப்போ இவர்கள் பண்ணக்கூடிய டிசைனே தப்பு, ஒட்டுமொத்த டிசைனே தப்பா இருக்கு. அப்ப இந்த ஸ்டோம் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம் தப்பா இருக்கு. மற்றபடி இந்த நீர்நிலைகளை வந்து ஆக்கிரமிக்கிறதுல எல்லா நீர்நிலைகள்லையும் இந்த மணல் எடுக்கிறதுக்கு மக்கள் மணல் எடுத்துக்கோங்கன்னா எடுத்துட்டு போறாங்க. இவர்கள் மக்களை விடுவதில்லை. கான்ட்ராக்டர்கிட்ட ஒட்டுமொத்த கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்து இது வந்து எந்த அரசாக இருந்தாலும் சரி இவர்கள் வந்து கான்ட்ராக்டர்கிட்ட மொத்தமா இழவிட்டுறான், மொத்தமா கொடுத்துடுறாங்க. அப்ப மணல் மண்ணா இருக்கட்டும் இது எல்லாமே சேர்ந்து போகிறது. ஏரிகளை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள், மண்பாண்ட தொழிலாளர்கள், செங்கல் வைத்திருக்கிறவர்கள் எல்லாருக்கும் நீங்க எடுத்துக்கங்கன்னா எடுத்துட்டு போறாங்க. அவங்க அவர்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்காம அவங்களா எடுத்துருவாங்களே. அவங்க இந்த மணல் கொள்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் வர வேண்டும். இந்த நீர் மேலாண்மையில ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் வரணும். எல்லா கடலோர மாவட்டங்கள் அனைத்திலும் வெள்ள படிப்பு பிடி நீர் பகுதிகள் பகுதிகள் அனைத்திலுமே காண்டூர் கெனால்ஸ் உருவாக்கப்பட வேண்டும். இங்க எல்லா மாவட்டங்கள்லயும் ஊராட்சி ஒன்றியங்கள்ல கிராமங்கள் தோறும் இந்த ரீசார்ஜ் போர்வெல்ஸ் உருவாக்கப்பட வேண்டும். உருவாக்கினால்தான் இந்த வெள்ளத்திலிருந்து நாம் மீள முடியும். அதுக்கு மேல வர்ற வெள்ளத்தை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, அது கடலுக்கு போய்த்தான் ஆகணும். பாதுகாக்கணும். இதை வந்து அரசு வந்து கணக்கில் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். நன்றி பொன்ராஜ் சார், மிக சிறப்பான கருத்தை எமது தொலைக்காட்சியின் மூலமாக அரசுக்கு நீங்கள் வைத்திருப்பதாகவே நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஆளுமைகளோடு பேசுவது